ஹாய் தேவி. ஹாய் தேவி. 51. எத்தனை 51 பிறந்தது எல்லாம் எங்கே இருக்கீங்க? அம்மா அப்பா எல்லாம் அங்கே உள்ளவங்களா? அம்மா அப்பா எத்தனை வருஷமா அங்கே இருந்தாங்க? இவங்க அம்மா அங்கே. நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? இங்கே தான் படிச்சீங்க. ஓகே, இங்கே உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். அந்த காலத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ இது ஒரு கம்பம் வந்து அப்போல்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அப்போ வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த கம்ப வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் ரெண்டு பேரும் ஒரே வயசு தான். சொல்லுங்க, வாழ்க்கை எப்படி இருக்கு? அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஒத்துமையா, ரொம்ப ஒத்துமையா இருந்தீங்களா? விழா காலங்கள்ல கொண்டாட்டம் அப்படி வீட்டுல அப்பா அம்மா யாரும் மாடு எதுவும் வச்சிருக்காங்களா? மாடு மாடு வச்சிருந்தாங்க. எத்தனை மாடு வச்சிருந்தீங்க? மேல அதான் குடும்பத்தை வருமானத்துக்கு அதான் முக்கியமாக இருக்கு. கேள்விப்பட்டோம் இந்த கம்பத்துலேருந்து தான் வந்து முன்ன வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பால் சப்ளை பண்ணாங்க. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல நிறைய மாடு இருந்துச்சு. உங்களோட கல்யாண வாழ்க்கை? கல்யாணம் இங்கே தான் நடந்துச்சா? கல்யாணம் இங்கே தான் நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் இந்த கம்பத்தில்? ஒரு சந்தோஷமான சம்பவம் சாகிற வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டே நினச்சா, அது நினச்சாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். விளையாண்டது ஏறக்குறைய உங்கள் வயசு காலகட்டத்தில் எத்தனை பேர் இந்த கம்பத்தில் இருப்பாங்க அந்த காலத்தில்? எங்கள் வயசு இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சைக்கிள்லாம் விளையாண்டு விட்டு கீழே விட்டுவோம். உங்களுக்கு தெரிஞ்சு எப்போ முத முத உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த நிலம் கை மாறி நிலம் வந்து கை மாறிச்சு, நீங்களை உங்களை நீங்கள் வந்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னு வருஷம்னா கேள்விப்பட்ட 7 வருஷமா ரொம்ப டீப்பாக தெரிஞ்சது. அந்த ஏமாத்தப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதுக்கு முன்னே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த நிலம் உங்களோட இருந்தீங்க திடீர்னு, இல்லை இந்த நிலம் வந்து வேற ஆளுடன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்ன யார் வந்து மொதல் மொதல் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்து இந்த மாதிரி போராடலாம் அப்படின்னு யாரோ வந்து பண்ணாங்கன்னா? சுகுமார். அவங்க வந்து சுகுமாரோட வைஃப் தான். இந்த காலகட்டத்தில் பார்த்தா ஒரு ஒரு படியும் வந்து தோல்வியாகவே அமைஞ்சிருக்கு. கோர்ட்டுக்கு போனாலும் சரி, போலீஸுக்கு போனாலும் சரி, எங்கே போய் புகார் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்களே, அப்போ அந்த தேர்தல் காலத்தில் வந்து நீங்கள் பக்கத்தான் ரக்கெட் வந்து இந்த இடத்துல அரசாங்கம் அமைச்சாலும் உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருந்துச்சா நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு? நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க அப்படி தான் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. கம்பத்தை எடுக்கிறாங்க, அவர் பணத்தை தாண்டி தான் எடுக்கணும்னு சொன்னாரு. அந்த வார்த்தை மறுபடியும் அவர் பேரோட சொல்கிறீங்களா? அந்த பேரோட மறுபடியும் சொல்லுங்க. ராயர் சொன்னார் கம்பத்தை எடுத்தாங்கன்னா அவர் பணத்தை தாண்டி தான் எடுக்கிறானே. பட் ப்ரொஃபஸர் ராமசாமி என்ன சொன்னார்னா, அந்த கம்பம் பிரிப்பட்டுச்சுன்னா அவர் வந்து இந்த அவரோட இதை ரிசைன் பண்ணிடுவேன். பொங்கல் அன்னைக்கு சொன்னார். இப்போ வந்து பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு, வீடு பணம் நிலம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து எதுக்கு ரெடியாக இருக்கீங்க? எங்களுக்கு வீடு தான் வேணும். வீடு வேணுமா, இல்லை இப்போ இருக்கிற வீடு வேணுமா, இல்லை மாற்று வீடு வேணுமா? இப்போ இருக்கிற வீடு. நன்றி. பேர் சசிகலா தேவி, வயது 40. நான் இங்கே பிறந்து வளர்ந்து
நலங்கள் இப்ப நான் திருமணமாகி இப்ப நான் வந்து கிளாங் காப்பாள் இருக்கேன் கிளாங் காப்பா ஆனா இந்த போராட்டத்துக்காக நாங்க வந்து ஏற்கனவே 2.5 மாசம் அங்க தான் இருக்கிறேன் ஆல்மோஸ்ட் 2.5 மாசம் அங்க தான் இருக்கேன் எனக்கு என்னோட கம்பம் வந்து விட்டு போக கூடாது இந்த இடத்துல நாங்க வாழணும் என்னோட குடும்பங்களும் இந்த இடத்துல தான் இருக்கணும் அதனால தான் நான் அங்கேயே நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன் வேலை செஞ்சிருந்தீங்களாங்க இல்லை இல்லை நானும் இந்த மாதிரி சோஷியல் சர்வீசஸ் நிறையா இன்வால்வ் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு எப்போ தெரியும் இந்த கம்பம் வந்து ஊழலில் பண்ணி ஏமாற்றப்பட்டிருக்கு உங்களுக்கு எப்போ தெரியும் சீரியஸ்லி 2 வருஷத்துக்கு முன்னால ஆனால் இப்போ இந்த சமீப காலகட்டமாக தான் இஷ்யூ வந்து ரொம்ப பரபரப்பாக தெரியப்பட்டுச்சு ஸோ இப்போ நான் இருக்கிற இடத்துல கிளைங் காப்பாறுலேயும் வந்து இது வந்து எனக்கு நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் இது என்னோட கம்பம் இதை நான் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ காலகட்டமாக என் வேலையெல்லாம் விட்டு நாங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா ஒன்று இருக்காங்களா அப்பா இல்லை அம்மா அம்மா கூட பிறந்தவங்க ஒரு தம்பி தங்கச்சி இதாக இருக்காங்க ஒன்றும் இங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க என்ன கல்யாணம் பண்ண நான் ஒரு ஆட்டை கல்யாணம் இந்த இந்த ஊழலுக்கு காரணம் எது எது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஊழலுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க இந்த கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ உள்ள அரசாங்கமா இல்லை என்ன கேட்டாக்கா இப்போ உள்ள அரசாங்கம் தான் எதனால சொல்கிறீங்க எனக்கு இப்போ இந்த பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் இஸ் எம் கோண்டே ஏன்னா அவரு தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் உடன்பாடாக இருந்திருக்காரு ஸோ அவரு தான் இது பதில் சொல்லணும் நம்ம போய் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் கிட்டே போய் நம்ம போய் கேட்கலாம் இப்போ உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் ஸ்கூல் படித்ததெல்லாம் இங்கே தான் படிச்சீங்க இங்கே தான் படித்தேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பசுமையான நினைவுகள் இங்கே இருக்கும் பசுமையான நினைவுகள் சொன்னாக்கா இந்த இடம் வந்து உண்மையிலே அப்போ வந்து நிறைய மரங்கள்லாம் நிறையா இருக்கும் பச்சை பச்சேர்னு இருக்கும் அவ்வளவா ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் அது ஐ மீன் அந்த சூழ்நிலைங்க ரொம்ப நல்லா இருக்கும் பசுமையாக இருக்கும் நம்ம அந்த வயசு சின்ன வயசில் விளையாடக்கொள்ள ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் திருவிழான்னு சொன்னாக்கா வந்து படம்லாம் பார்ப்போடுவாங்க கோயிலில் விடிய விடிய படம் நாங்கள்லாம் இங்கேருந்து கூட்டமாக போவோம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் சேர்த்து போவோம் அப்போ அந்த தேர்லாம் வரும் தேர் வர மஞ்சள் நீர் விளையாடுவாங்க மாட்டு பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அந்த சின்ன வயசு எனக்கு நல்லா மாட்டு கட்டல காசுலாம் கட்டி கொடுத்து இங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாம் அந்த காளையை தோட்டிக்கிட்டு போவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தீபாவளி இன்னும் அருமையாக இருக்கும் ஏன்னா எல்லாம் இந்தியர்கள் எப்படி இருக்கிற வசதி ரொம்ப அருமையாக இருக்கும் நான் கல்யாணம் பண்ணி போய் இன்னும் தீபாவளி வந்து நான் கொண்டாடினதே இல்லை கிளைங்க எவ்ரி இயர் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு பசுமையான நிலமை இருக்குது ஒரு வேளை இந்த கம்பம் வந்து நாளைக்கு இருக்குமா இருக்கான்னு தெரியல மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்துட்டு உங்களோட இது எப்படி இருக்குது உங்களோட மனசு இல்லாட்டி உங்களோட நீங்கள் என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க மக்கள் ஜெயிப்பாங்களா மனசு ரொம்ப கவலையாக வேதனையாக ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காலகட்டத்தில் எனக்கு நம்ம அரசாங்கத்தை நம்பி மோசம் போயிட்டு வந்தோம் அதனால் வந்து இந்த கம்பத்தை நாங்கள் விட்டு கொடுக்குறதாக இல்லை அப்படி உண்மையிலே அழிக்க போகிறாங்கன்னு சொன்னாக்கா இந்த கம்பத்துக்கு ஒரு பிரச்சனை வர சொன்னாக்கா நாங்கள் அதுக்கு போராட தயாராக இருக்கோம் ஆனால் இந்த கம்பத்தை நாங்கள் விட்டு கொடுக்க போகிறோம் தேங்க்ஸ்